வணக்கம் நண்பர்களே, இன்று இதை பற்றி பார்க்க போனா, யூரிக் ஆசிட் வந்து எக்ஸஸா இருந்தா அதை குணப்படுத்துவதற்கு இயற்கை யோகா அக்குபஞ்ச சிகிச்சை முறைகள், ஏதேனும் சிகிச்சை முறைகள் இருக்கிறதா என்று அதிக நபர்கள் கேட்டிருக்காங்க. நிச்சயம் யூரிக் ஆசிடை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, நார்மல் லெவலுக்கு வருவதற்கு சிகிச்சை முறைகள் இருக்கு. குறிப்பா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்ல அதிக பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்ததை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டு ஸோ குறிப்பிட்ட நாளில் 20 days இருந்து அப் டு 1.5 months குணப்படுத்தியிருக்கு. அறிகுறிகள் எப்படி இருக்குன்னாக்கா, அந்த யூரிக் ஆசிட் எக்ஸஸ் ஆகிருக்கும்போது சம்டைம்ஸில் சொல்லிங் வந்து சிப்டிங் சொல்லிங் இருக்கும். குறிப்பாக கணுக்கால்கள் தான் அதிகமாக இந்த யூரிக் ஆசிட் எக்ஸஸ் ஆகிருக்கும்போது வீக்கம் வரும். சம்டைம்ஸ் எல்போ ஜாயிண்ட்டு அல்லது ரிஸ்ட் ஜாயிண்ட்டு. ஸோ வலி வந்து சம்டைம்ஸில் பாடி ஃபுல்லாகவும் இருக்கும், எக்ஸஸ் பெயினாக இருக்கும். ஸோ அதுபோல் சிம்டம்ஸ் இருக்கும்போது உடனடியாக உங்களுடைய உடலில் யூரிக் ஆசிட் எவ்வளவு இருக்கிறது என்பதை ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணி அதற்கான டெஸ்ட் பண்ணக்க எந்த லெவலுக்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்து, ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்தால் அதற்கான இயற்கை யோகா அக்குபஞ்ச சிகிச்சை முறைகளை மேற்கொண்டால் நிச்சயமாக யூரிக் ஆசிடையும் நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியும். குறிப்பாக ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் அதிக பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவங்களுக்கு நல்ல முறையில் குணப்படுத்தியிருக்கு. நன்றி, வணக்கம்.